வாங்க வாங்க, நம்மள்ட்ட பிள்ளையா இருங்க. 500 ரூபாயிலேருந்து 5000 வரையும் இருக்கு. எல்லாரும் வாங்க, இங்க வாங்க. வரிசையா இருக்கு பாருங்க, வரிசையா அடிக்க வச்சுருங்க. என்னென்ன வருமோ எல்லாத்தையும் எடுத்துருப்போங்க. 5000 ரூபாயிலேருந்து 50000 வரையும் இருக்கு. வாங்க அண்ணா, வாங்க அண்ணா, நம்ம கடையில பண்ணு, பிள்ளையர் பண்ணு. நல்லா நல்ல பிள்ளையர்ண்ணே, நல்லா வந்து வரிசையா அடிக்க வச்சிருக்கு பாருங்க. இவ்வளவு இது 500 ரூபாயிலேருந்து 5000 வரையும் உள்ள பிள்ளையர் பிள்ளாருண்ணா. உங்களுக்கு எதை பட்ஜெட்? ஆமாண்ணே, இது வந்துட்டு 4000 ரூபா, இது வந்துட்டு 9000 ரூபா. உங்களுக்கு எந்தெந்த ரேட்ல தேவைப்படும் அந்த தொலை வந்து பெருசு என்ன ரேட்டுப்பா? அது 7000 ரூபாண்ணா. என்ன பண்ணி போய் பாரு போயிட்டு அவன்கிட்ட மைக் செட் தரான் பாரு. மைக் செட் தரான்னு சொல்லி உடனே அவனை வர சொல்லு, பாட்டு போடணும், சீக்கிரம் வர சொல்லு, அவனையும் வர சொல்லிடு. இப்போ டேய், நீ இங்கே வாடா, நீ முதல்ல இங்கே வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த ஜாமான் எல்லாத்தையும் ஒழுங்கா வை, சரியா? விநாயகர் மாலை போடு, தோரணம் கட்டணும். விநாயகர் சதுர்த்தி ரொம்ப கோலாகலாம் போயிட்டு இருக்கு. வாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க வாங்க பாய். என்னப்பா இது நம்ம பக்கம் வந்துருக்கீங்க? பெரிய விநாயகர் பெரிய சிறப்பாக கொண்டாடணும்ல. வெளியில பயனுள்ள காலையில கொண்டகள்லாம் எல்லாம் வச்சுட்டா இருக்கு. கொல்கட்டெல்லாம் என்ன போன பிரியாணி கேட்டீங்க? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா சாமி கும்பிட போகிறேன், ஒரே நாள் ஒரு விநாயகர் சதுர்த்தி, இதுக்கு நீ எந்த ஊர் எந்த தெரு எந்த இதெல்லாம் கேட்குறீங்களா? வேணாண்ணா, நான் பக்கத்து தெருவில் போய்ட்டு கும்பிட்டுக்கிறேன். வேணாம், இது பிள்ளையார் தான், எல்லாருக்கும் ஒன்று தான். நீங்கள் வேறு மாதிரி நினைக்கிறீங்க பொருள் இல்லைண்ணா. பரவாயில்லண்ணா, வரேண்ணா. என்ன பூவி, ஏதோ ஆந்த யோசனை இருக்க மாதிரி. வாங்க வாங்க பாய். ஒன்றும் இல்லை பாய், சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அப்புறம் இப்போ நேராக ஊர்வலம் எடுத்துகிட்டு போனோம். எந்த வழியாக கொண்டு போகிறதுன்னு ஒரே டவுட்டாக மசூதி தெருவிலேயே கொண்டு போகண்டேண்ணா. மசூதி தெருவிலேயே கொண்டு போனேன், இங்கிட்ட தான் பிளாக் ஆயிருக்குல்ல, அந்த தெருவிலேயே கொண்டு போனேண்ணா. ஆமாம், இப்போ எல்லாரோடும் பிளாக் ஆயிருக்கு, அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். மசூதி தெருவிலேயே கொண்டு போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எனக்கு தோணுச்சு அந்த வழியாக போகலான்னு. ஆனால் என்ன பிரச்சனை வந்து போனேன், அதெல்லாம் என்ன இருக்குது? நம்ம என்ன வரணாண்ணா, தமிழ்நாடு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணன் தம்பியாக விளையாடிட்டு வரோம்.
நீ மது தெரியல எடுத்துட்டு போங்க, நான் பசங்க எல்லாம் சொல்லிடுறேன். அதெல்லாம் நம்ம என்ன வேத்தாலான்னு பழகிட்டுறான். அப்ப நீங்க சொன்னா தெரியாத போய் பேசிடுறேன். அப்ப நான் வரைச்சு நான் வண்டி இருக்கு, ஏற்பாடு பண்ணிடுறேன். வரும்போது போன் பண்ணுங்க, பேசிக்கலாம். கொழுக்கட்டையா குடுத்துட்டேன். நல்லா இருந்தது, வீட்டுல எல்லாம் சாப்பிட்டாங்க. அடுத்து பாக்க இது பக்ரீத் பாத்துருங்க. சரியா உங்களுக்கு அடுத்து தீபாவளி வருது, சந்தோஷம். அரே பாய், இங்க என்ா நடக்குது? விநாயகர் சதுர்த்தி. என்ன பாய் விநாயகர் சதுர்த்தி? நீங்க மசூதி தெருவலியா ஊர்வலம் போறீங்க, ஜோசப் வந்து சாமி கும்பிட்டு போறாரு. அதனால எல்லாருமே ஒரே நாங்கள. இல்ல பாய், விநாயகர் இந்து கடவுள், இந்து மட்டும் தான் கும்பிடணும். விநாயகர் இந்து கடவுள், விநாயகர் இந்து கடவுள் தான். ஜோசப் வந்து சாமி கும்பிட்டதுனால விநாயகர் வந்து அந்த ஜோசப் கொண்டுடல, மசூதி தெருவலியா எடுத்துட்டு போறதுனால அந்த விநாயகரும் இறங்கி கீழே போயிடல. எந்த தப்புமே கிடையாது. மனுஷனுக்கு வந்துட்டு கடவுள் இறைவன் ஒருவன் தான். அவர் வந்துட்டு நீ இந்த நார்த் சைடில் பண்ணுற பிரச்சனைலாம் அந்த சவுத் சைடில் பண்ண முடியாது, ஓகேவா? இங்கே ஜாதிங்கிறதே கிடையாது, எல்லாருமே ஒன்று. ஈக்குவல், வி ஆர் ஈக்குவல். அப்படிலாம் பண்ணக்கூடாது பாய், நம்ம ஃபைட் பண்ணணும். அவங்க வேற, நம்ம வேற, நம்ம பிரித்து தான் வைக்கணும் எப்போதுமே. இந்த மாதிரி தான் பண்ணலாம். அதான் நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்காக எல்லாரையும் பிரித்து வச்சு இது பண்ணுறீங்க. இந்த பப்பு அங்கே வேகும், இங்கே வந்துட்டு ஒரு முடியாது. சரியா பாய், போயிட்டு போல போக. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறதால அதை செயலில் செஞ்சு காட்டுவோம். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அவர்களோட பண்டிகை அவங்க மட்டும் கொண்டாடுவோம், எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக கொண்டாடுவோம். இருக்கிற கிறிஸ்டின் எல்லாமே இந்த வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள். இருக்கிற முஸ்லீம்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற ஹிந்துஸ் எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே சேர்ந்து எங்கள் டெல்டா டாக்கிஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.